ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டு வில்லாஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த கேரமல் புட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கேரமல் புட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரமல் புட்டிங் கேக் செய்ய நான் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இந்த க்ரீம் கேரமல் புட்டிங் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த க்ரீம் கேரமல் புட்டிங் பவுடர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் நமக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். க்ரீம் கேரமல் புட்டிங் பவுடர் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. இந்த க்ரீம் கேரமல் புட்டிங் பவுடர் வாங்கினோன்னா நம்ம அரை மணி நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக இந்த கேரமல் புட்டிங் செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கேரமல் வந்து ஒரு பாக்கெட்டில் இருக்குது. இந்த ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டிங் வந்து செய்யறதுக்கு பவுடர் இருக்குது. இந்த பவுடரில் நம்ம புட்டிங் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேரமலை ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் நம்ம புட்டிங் செஞ்சு வைக்க போகிறோமோ அந்த பவுலில் எடுத்துகிட்டு நம்ம அதில் இந்த கேரமல் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படியே ஊற்றி விட்டுடலாம். சுற்றி உள்ளத்தையுமே வந்து இதில் இப்படியே விட்டுடலாம். கேரமல் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பவுலோட அடிப்பகுதியில் எல்லா பகுதியிலையும் வர்ற மாதிரி ஒன் டைம் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சிடலாம். இது செட் ஆகங்காட்டி நம்ம வந்து புட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம திக்கான பாலாக காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வத்தட்டும். பால் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பால் வந்து கொதிச்சு வத்திருச்சு. பால் கொதிச்சு வத்திட்டுருக்க இந்த ஸ்டேஜில் அந்த புட்டிங் பவுடரை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த பாலில் உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. பாருங்கள், அந்த பவுடர் சேர்த்தோன்னே பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பரான கலர் வருது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தட்டிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீதம் இருக்கிற இந்த பவுடரையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பரான கலராக இருக்குது. இப்போ எல்லா பவுடரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கட்டி தட்டிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக இரு மாதிரி ரெண்டு கொதி கொதிச்சோன்னே இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு போதுன்னா வந்து நீங்கள் இனிப்பு சேர்க்க தேவையில்லை. இனிப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 கொதி கொதிக்கட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதித்து வத்தட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நுரப்பொங்க நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 4 டைம் வந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சரை நம்ம கேரமல் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சோம்ல அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்ச கேரமல் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சோன்னா நமக்கு நல்லா செட் ஆகிடும்.
நம்ம ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வெளியும் வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா இந்த கேரமல் புட்டிங் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே பிளேட்டை வந்து நம்ம மேலே வச்சுட்டு அப்படியே திருப்பி மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பவுலை நம்ம அப்படியே வந்து கமுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே வந்து ஒரு ஸ்பூனை கொடுத்து நம்ம இந்த பவுலை எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த கேரமல் புட்டிங் பவுடர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த புட்டிங் பவுடர் வாங்கி நம்ம இந்த கேரமல் புட்டிங் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே வந்து ஹாஃப் அன் அவர்லேயே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.